எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ அக்கா, இந்த வேலையெல்லாம் செஞ்சது நான் தான். என்னோட ஃப்ரெண்ட வச்சு ஃபேக் இன்ஸ்பெக்டரா நான் தான் நடிக்க சொன்னேன். என்ன வீட்டுல ரொம்ப எல்லாம் கத்த வேண்டிய அவசியம் இல்ல, ரொம்ப நடிக்கவும் தேவை கிடையாது, இல்லனா சமயம் அடி வாங்குவ. ஜாக்கிரத, என்ன ரகசியத்தை நீ மறைக்கிற? நதாஷாவ அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது போலி போலீஸ் தானே? ஆமா, போலி போலீஸ் தான். இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஒருத்தி வந்தாலே, அவ ஸ்ருதியோட ஃப்ரெண்ட். என்ன அப்படி பாக்குற? இது ஒண்ணும் உனக்கு புதுசு இல்லையே. போலி போலீஸ கூட்டிட்டு வர்றது, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறது, நீ தினமும் செய்யற வேலை தானே? என்ன மறந்துட்டியா? எப்படி நீ நாகரே கூட சேர்ந்து அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ண வச்சியோ, அதே மாதிரிதான் இப்பவும் நடந்திருக்கு. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்ன மர்டர் பண்ண வர பிளான் பண்ணிருக்க. ஓ, சோ அப்படின்னா நீ அந்த மாதிரி தான் ஏதோ பிளான் பண்ணிருக்க. டிட் ஃபார் டாட். நீ நாளைக்கு காலையில அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துருவா. போதும், நிறுத்து. ஏற்கனவே எனக்கு ரொம்ப டென்ஷனா போயிடுச்சு. நான் இப்ப போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்கிட்ட மட்டும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தாலும் நான் நதாஷாவை தேடி கண்டுபிடிச்சிருப்பேன், உனக்கு நெத்தியடி பதிலையும் கொடுத்திருப்பேன் பிரீதா. பட் அன்பார்ச்சுனேட்லி என்கிட்ட இப்ப சுத்தமா டைம் இல்ல. ஏன்னா இப்பவே அந்த பிளாக்மெயிலர் கிட்ட போய் ஆகணும். ஆனா போத, நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. தேங்க்யூ. அட, ரொம்ப எல்லாம் பயப்படாத, இல்லனா பயந்து பயந்தே செத்துருவ. சுஷ்மிதா, இவளோட கண்ணை நல்லா கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள லாக் பண்ணிடு, சரியா? இவள நம்ம எங்க விட்டுருக்கோம்னு இவளுக்கு தெரியவே கூடாது. ஓகே, தேங்க்யூ. இங்கப்பா நடாஷா, ரொம்ப எல்லாம் கத்த வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதா? ஏன்னா நீ ரொம்ப கத்தனன்னு வச்சுக்கோ, கைய கால ஆட்டினா கூட உன்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவோம். அத நீ லைஃப் லாங் மறக்க மாட்டேன். நான் சீக்கிரமா போய் ஆட்டோ பிடிக்கணும், ஏன்னா ரொம்ப பெரிய டிராமா ஹோட்டல்ல தான் நடக்க போகுது. ஐ ஹோப் அக்கா அவங்களோட கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி இருக்கணும். பிரீதா, இவ எங்க போனா? இவ ஏன் ட்ரெஸ் போட்டுட்டு எங்க போறா? அதுவும் இந்த நேரத்துல. டேக் கரண், ஃபாலோ பண்றா. என்ன ஆச்சு? நீ எதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க பாரு, இப்படி அழகறத முதல்ல நிறுத்து. எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும்ல. என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போயிருக்க? பிருத்வி, அந்த போலீஸ் நடேஷாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நடேஷா என்கிட்ட அவளை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர சொன்னா, ஒருவேளை நான் அப்படி பண்ணலன்னா அவ எல்லார்கிட்டயும் நம்மளை பத்தி சொல்லிடுவாளோ, நம்ம ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாளோ. எனக்கு எதுவும் புரியல. எனக்கு என்ன முடிவு, செத்துருவன் தோணுது. ஸ்டாப், ஜஸ்ட் ஸ்டாப் இட். நினைக்கிறியா? அப்படின்னா முதல்ல நீ அழுகிய நிறுத்த, முதல்ல அமைதியா இரு.
குட். என்ன ஆச்சு? உன்னை நீ கண்ணாடியில பாத்தியா? எப்படி மாறிட்ட பாரு. நீ எப்படி இருந்தவ? எப்படி இருந்த சொல்லு. மாஸ்டர் மைண்ட், பிளானிங் பண்ணிக்கிட்டு இருந்த, பிளாட்டிங் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப உன்னை நீயே பாத்தியா? என்ன ஆச்சு? நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அந்த பிரீதா உன்கிட்ட அவ மைண்ட் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்ப உனக்கு எதுக்காக டென்ஷன்? போலீஸ் வந்து நதாஷாவை கூட்டிட்டு போயிடுச்சா? எந்த போலீஸ்? யார் போலீஸ்? ஐயோ, அது செட்டப் பண்ண போலீஸ். அந்த போலி போலீஸ் நதாஷாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? அந்த பிரீதா தான் என்கிட்ட சொன்னா. பிரீதாவே என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணா. அவ போலி போலீஸ வரவழைச்சு நதாஷாவை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. அவளே என்னத்தை கன்ஃபஸ் பண்ணா, என்ன கேலி பண்ணி, என்ன கிண்டல் பண்ணா. அவ ரொம்ப கான்ஃபிடன்ஸோட இந்த விஷயத்த என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணா. இங்க பாரு, நதாஷா என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ராத்திரி திரும்ப வந்துருவா. ஏன்னா பிரீதா வேணும்னே போலி போலீஸ வரவழைச்சு அவளை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. அப்பதான் நதாஷா கரனுடைய நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். சோ நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, ஓகே? அந்த பிரீதா இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா யோசிக்கிறா. எப்பப்பார் நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. சூழ்நிலை ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அவளுக்கு நான் பாடம் கத்து கொடுத்துருப்பேன். அவ வாழை நான் நிமித்தி விட்டுருப்பேன். ஒரே ஒரு முறை அந்த பிளாக் மெயிலர ஒரு கை நான் பார்த்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரீதாவை நான் பாத்துக்கிறேன், ஓகே? அந்த பிளாக் மெயிலர் கிட்ட நம்ம எத்தனை மணிக்கு போகணும்? 9:40. அப்புறம் நீ எதுக்கு வெயிட் பண்ற? நம்ம கிட்ட டைம் இல்ல. கம் ஆன், லெட்ஸ் கோ. நீ அழுகையை நிறுத்திட்டு நெகட்டிவா பேசுறத முதல்ல நிறுத்து, ஓகே? எங்க போறா? அதுவும் ஏன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு? என்னமோ நடக்குது, கண்டுபிடிச்சு ஆகணும். கேமராஸையும் செட் பண்ணியாச்சுல? எஸ், பி ரெடி, லெட்ஸ் கோ. அன்னைக்கு போன் அடிக்கிறேன். ஹலோ. ஹலோ பிரீதா, நீ ரூம் ரெடி, நாங்க ரெடி, எல்லா கேமராஸும் ரெடியா இருக்கு, எல்லாம் பெர்ஃபெக்ட். கிரேட் அண்ணி, இந்த முறை நம்ம ஏற்பாடு பக்காவா இருக்கு. அக்கா, நீங்க இந்த வாட்டி கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி நம்மளோட ஆதாரத்தை கூட யாரும் திருட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தயாரா இருக்கோம். நீங்க சீக்கிரம் வாங்க. ஓகே சரி, நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஓகே அண்ணி, பை பை பை. சமே, நீ இத பாரு, நான் உள்ள செக் பண்ணிட்டு வரேன். பிரித்வி சீக்கிரம் போ, அந்த பிளாக்மெயில் இறங்க வந்திருப்பான். நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? அதனால நீ எங்க சொல்றியோ அங்க அவன் ஓடி வந்து நிப்பான். ஒருவேளை நீ அவங்கிட்ட ஹோனலூலுக்கு வானு சொன்னா அவனும் அங்க வாழாட்டிக்கிட்டு அங்க வந்து நிப்பான். நிச்சயம் வருவான். நீ எதுக்கு இப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? Are you sure? 100%. நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி செய்.
அவனுக்கு போன பண்ணி நம்மள கூப்பிட்ட அந்த ஹோட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லு. நாங்க எங்க சொல்றோமோ அங்க நீ வந்தா போதும்னு சொல்லு. ஹலோ ஹலோ, இங்க பாரு. நீ டிசைட் பண்ண இடத்துல நாம சந்திக்க போறது இல்ல, வேற இடத்துல சந்திக்கலாம். எங்க சந்திக்க போறோம்னு 5 நிமிஷத்துல சொல்றேன். ஓகே. 5 நிமிஷம் எதுவுமே பேசாத. 5 நிமிஷத்துக்கு என்ன யோசிக்க விட, எங்க கூப்பிடலான்னு யோசிக்கலாம். 5 நிமிஷம். என்ன இடத்த மாத்திரா? இடத்தை போயதுக்கு மாத்திரா? அங்க வர எல்லாமே செட் பண்ணியாச்சு, எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு, ஸ்ருத்தியும் சமீரும் போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கு கரண் என்ன ஃபாலோ பண்றா? நிஜமாவே அவன் தான் என்ன ஃபாலோ பண்றானா? இல்லனா நான் தான் அப்படி நினைக்கிறேனா? ஒருவேளை அவன் வேற எங்கேயாவது போலாம்ல. நான் தான் ஒருவேளை அவன் என்ன ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேனோ? செக் பண்ணிக்கலாம். பிரித்வி, உன்னோட பிளான் என்ன? பிளான் என்னன்னா, நாம எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிக்கணும். நான் இப்ப டிசைட் பண்ணிட்டேன். இந்த பணம் இருக்கு, இந்த உருப்படாத பிளாக்மெயிலருக்கு நிச்சயம் தரமாட்டோம். இந்த பணத்தை நாம துபாயில இருக்கிற டானுக்கு தருவோம். என்ன? நான் எப்பவுமே பெருசா யோசிக்கிறவன், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறவன். அண்ட் லாங் டேர்முக்கு இதுதான் நமக்கு லாபமா இருக்கும். நாம இந்த பணத்தை துபாய் டானுக்கு தரலாம். நான் யா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இவனுக்கு இல்ல. இங்க பாரு, நான் சொல்றதுக்கு இல்ல. ரிஷபோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் துபாயில தான் இருக்கு. துபாயில இருக்கிற டான் மூலமா அந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த எல்லா பணமும் நம்ம கைக்கு கிடைச்சிடும். நல்ல லாபம்ல? அவ்வளவுதான், நான் டிசைட் பண்ணிட்டேன். நாம இந்த பணத்தை துபாய் டானுக்கு தான் தரப்போறோம். இந்த பிளாக்மெயில் இருக்கு இல்ல, இந்த பிளாக்மெயிலருக்கு பணம் கொடுத்து என்ன கிடைக்க போகுது? வாய் முடுவோம். நம்ம ரகசியம் ரகசியமாவே இருக்கும், யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம். அட, நான் ஃப்ரீயாவே அவன் வாய மூட வச்சிருவேன். ஐயோ, எப்படி இப்படினா? என் பேரு பிரித்வி மலகோத்ரா, யாரா இருந்தாலும் 2 நிமிஷத்துல என் பாட்டில இருக்க வைக்கிறதான். இங்க பாரு, நான் என்ன சொல்றனோ அப்படி பண்ண, என்ன ட்ரஸ்ட் பண்ணு. நீ அவனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட 55 கிராஸ் ரோட்ல இருக்கிற வேர் ஹவுஸ்க்கு வர சொல்லு. மத்ததெல்லாம் நீ என்கிட்ட விட்டுற. கால் பண்ணு. Are you sure, Ravi? 100%. கால் கால். ஆச்சரியமா இருக்கு. கரண் எனக்கு சைட்ல வண்டி ஓட்டிட்டு போறான், ஆனா அவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? வீட்டு வண்டி கூடவா அடையாளம் தெரியல? நிஜமாவே அவனுக்கு தெரியலையா? இல்ல ஹலோ, எவ்வளவு நேரமா போன் பண்றது, ஏன் போன் எடுக்கல? ஏய், பிளாக்மெயிலர் கிட்ட மரியாதையா பேச கத்துக்கோ. இப்ப சொல்லு. சரி, சாரி சாரி. நீ 55 கிராஸ் ரோட்ல இருக்கிற வேர் ஹவுஸ்க்கு வா, சரியா? ஓகே. சமீர், எல்லா கேமராஸ்லயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கரெக்ட்டா தெரியுது இல்ல? ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல. நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் சரியா இருக்கா இல்லன்னு பாக்க. சமீர் அக்கா போன் பண்றாங்க, ஸ்பீக்கர்ல போடு. ஓகே. ஹாங்கா, ஹலோ ஸ்ருதி. சரி, ஹோட்டல் விட்டு வெளியே வாங்க. ஷெர்லின் மீட் பண்ற இடத்த சேஞ்ச் பண்ணிட்டா. அவ ஹோட்டலுக்கு வரலையா? ஏதோ வேர் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்கா. அதே ஏரியால வேற ஏதோ வேர் ஹவுஸ் இருக்கு போல. கிராஸ் ரோட் நம்பர் 55.
அங்க வந்துருங்க. என்ன அண்ணி, அந்த இடம் இங்க இருந்து ரொம்ப தூரம், நாங்க வர ரொம்ப டைம் ஆகும். சரி, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துருங்க. அப்புறம் நான் அங்க போயிட்டு ஷெர்லின் கிட்ட சும்மா நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கலாம். ஓகே. அந்த பிசாசுக்கு ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பு. இது அவ பிளான் இல்ல, பிருத்வியோட பிளான். ஐயோ, இப்ப நம்ம எல்லா கேமராஸையும் எடுத்து ஆகணுமே, இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த பிருத்வி எங்க போனா? அவனுக்கு எல்லாமே கிடைக்கும், இத அவன் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான். அவன் உன்னைய பிளாக்மெயில் பண்ணிட்டான்ல, பிளாக்மெயில் பண்ணி அவனோட மரண ஃபார்ம அவனே எழுதி மேல அனுப்பிட்டான். அதுதான் அவன் தலை எழுத்து போல இருக்க. நீ வேணா பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன், நீ இப்ப வெளியில போயிடு, போய் வண்டியில உட்காரு, வண்டிய ஆன் பண்ணி வச்சுக்கோ. இங்க வேலை முடிஞ்சதும் நான் வெளியில வருவேன், நீ வண்டிய ஃபாஸ்டா ஓட்டிட்டு போயிடு, அப்பதான் யாராலையும் நம்மள பிடிக்க முடியாது. போ. யார் இது? ஷெர்லின் இல்லையே. ஓ, ஷெர்லினோட பார்ட்னர் பிருத்வி இங்க வந்திருக்கானா? பணத்தை கொண்டு வந்திருக்கியா? சிடி நீதான அந்த பிளாக்மெயிலர், அதே பிளாக்மெயிலர் என்ன அடிக்கடி போன் பண்ணி பிளாக்மெயில் பண்றவன் தானே? அப்போ நீதானே அந்த ராட்சச, மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவன், மனுஷ ரூபத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ராட்சச நீதானே? ஆனா உன்ன மாதிரியான ஆளுங்களால எங்களுக்கு தான் லாபம். என்ன சொல்லு பிருத்வி, என்னுடைய இந்த கெட்ட வேஸ்ட் ஆயிடுச்சு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட பிருத்வி மல்ஹோத்ரா, அதுதான் என் அடையாளம். நான் ஒத்துக்கிறேன், நான் தான் பிருத்வி மல்ஹோத்ரா, எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாத்தியா? நான் ஒத்துக்கிட்டேன், நீயும் ஒத்துக்கோ. நீ வேற யாராவதா இருந்தா நீயும் ஒத்துக்கோ. நீ யாருங்கிறத என்கிட்ட சொல்லிடு. ஒருவேளை உன்னுடைய முடி போலியான்னு
விக் போட்டுட்டு இருக்கேன் என்ன? ஏன்னா இந்த மாதிரி மாறுவேஷம் போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். அடிக்கடி நான் பண்ற விஷயம் தானே. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிடு. நீ யாரு? நம்பிக்கை? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இங்க பாரு, இங்க நான் டைம் பாஸ் பண்ண வரல, அதோட இந்த கெட்டப்ப போட்டுட்டு கதக்களி ஆடவும் வரல. நான் எந்த வேலைக்காக வந்திருக்கனோ அதை முடிச்சுட்டு தான் போவேன். எனக்கு அந்த சீடியை கூட, எனக்கு எதிராக ஆதாரம் இருக்க அந்த சீடி. எனக்கு ஒரிஜினல் சீடி தான் வேணும். இதுதான் அந்த சீடி. அதோட இதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு. அதுவே நீ உன் துபாய் பாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தது. நான் போய் சொல்லிட்டேன், என்கிட்ட அப்படி எந்த ஃபுட்டேஜும் இல்ல. ஆனா நீ அந்த துபாய் பாஸ் கூட சம்பந்தப்பட்டிருக்கியா இல்லையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும். நீ சும்மா உளற. நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த துபாய் பாஸ பார்த்ததே இல்ல. நான் எப்ப பார்த்தேன்னு சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? இந்த சீடில நீ துபாய் பாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தது இருக்குன்னு சொன்னேன். நீ என்னெல்லாம் விளையாடினியோ அது எல்லாமே இதுல ரெக்கார்டா இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும். இதுல எல்லாமே கிளியரா இருக்கு.